ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவமனையில் ஒரு வேலை வாய்ப்பு எங்கேன்னு பார்த்திங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம். அதாவது ஒப்பந்த சிவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடங்களுக்கான விண்ணப்படிவம் வந்திருக்குங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, நம்மளோட ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரின் பெயர் வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணணும். செகண்ட் காலம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபாதர் நேம் வந்து ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்காங்க, பிறந்த தேதி வந்து ஃபில் பண்ணும். அடுத்தது வயது ஃபில் பண்ணணும். அடுத்தது கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த இடத்துல வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து காலம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அட்ரஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுங்க. செவன்த் பார்த்திங்கன்னா, நிரந்தர முகவரி வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். ஆதார் கார்டு நம்பர் வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கைபேசி எண், ஃபோன் நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, ஏதாவது இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடியை இங்கே வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னணுவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி லெவன்த்து காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா அதையும் அதோட ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பின்பக்கம் அறிவுறுத்தப்பட்டுள்ள விவரங்கள் அடிப்படையில் தேவையான சான்றுகளை சுய சான்றிப்பமிட்டு இதுடன் சமைத்துள்ளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பித்துள்ளேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சைன் போடணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் அண்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சைன் போடணும் இந்த இடத்துல அப்ளிகேன் சிக்னேச்சரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டூ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்தது எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ், இதில் வந்துட்டு டிப்ளமோ பண்ணது இல்லை பிஎஸ்சி டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி 10th and 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் டெக்ஸ்ட் ரெசிப்ட் ஏதாவது வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்டு கான்டாக்ட் இஷ்யூடு பை குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்குலாம் வந்துட்டு அவைலபிள், அதாவது அப்ளிகபிள்ங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காமனோட் அத்தாரிட்டி இஃப் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்க கொடுத்துருக்கிற ப்ராசஸில் வந்துட்டு இதை வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கணுங்க. ஓகேங்களா? நன்றி.